முத்தரப்பு டி20 தொடர் ஃபைனலில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி வீரர்கள் துவக்கம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்து இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்தது. வங்கதேச அணியின் சபீர் ரஹ்மான் 77 ரன்கள் விளாசினார். இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய சகால் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து 20 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரராக ரோஹித் மற்றும் தவான் களமிறங்கினர். தவான் 10 ரன்களில் வெளியேறினார். ரோஹித் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாட மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னில் வெளியேறினர். இந்திய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் ரோஹித் 56 ரன்களை எடுத்தார். கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய தினேஷ் கார்த்திக் 8 பந்துகளில் 29 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார். இந்த வெற்றியின் மூலம் முத்தரப்பு தொடரை கைப்பற்றி இந்திய அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.